Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 10th ஸ்டாண்டர்டோட சிவிக்ஸில் 4th லெசன், இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட், அண்ட் த ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. இதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபாரின் பாலிசி கேன் பி டிஃபைன்ட் அஸ் எ கண்ட்ரிஸ் பாலிசி தட் இஸ் கன்சீவ்ட், டிசைன்ட் அண்ட் ஃபார்முலேட்டட் டு சேஃப் கார்ட் அண்ட் ப்ரமோட் ஹர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இன் ஹர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன் த கண்டக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் அதர் கண்ட்ரிஸ் போத் பைலேட்ரலி அண்ட் மல்டிலேட்ரலி. அதாவது இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அதர் கண்ட்ரிஸ் கூட டெவலப் பண்ணிக்கிருக்கு வந்துட்டு முக்கியமாக எய்ம் பண்ணியிருக்கு. இது வந்து டிசைன் பண்ணியிருக்கு, இதுக்காக தான் டிசைன் பண்ணி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சீக்ஸ் டு செக்யூர் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், டெரிட்டரி அண்ட் எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி. அதாவது மக்களோட இன்ட்ரெஸ்ட், எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அண்ட் ஓவரால் நேஷனல் பாலிசிஸ் ஆர் அஸ்பிரேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் perception, nations have also been interdependent. Interdependence has been an incontrovertible fact of international relations. An objective on goal-oriented foreign policy has the potential to achieve improved relations with other nations and accelerated growth. The main tools of foreign policy are treaties and executive. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது இந்த ஃபாரின் பாலிசி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த பாலிசி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மெயின் டூல்ஸாக இருக்கிறது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டிஸ், அதாவது இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணுறதும் அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபாரின் மினிஸ்டர், கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூட இந்தியாவோட ஒரு மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரதுக்காக. த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நியூ டெல்லி எஸ்டாப்ளிஷ்டு இன் 1986 ப்ரொவைஸ் ட்ரைனிங் ஃபார் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அதாவது ஐஎஃப்எஸ்ல ஒர்க் பண்ணுறதுக்கு டெல்லியில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, தட் இஸ் ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அங்கே வந்து இதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட்ஸ் அப்பாயிண்டிங் அம்பாசடர்ஸ் ஃபாரின் எய்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஆர்மட் ஃபோர்ஸ். அதாவது இதெல்லாம் வந்துட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது இந்த ஃபாரின் பாலிசியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டூல்ஸ்ன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 ஆர்டிகல் 51. அதாவது நம்மளோட அரசு அமைப்பு பார்த்திங்கன்னா 1950 படி ஒரு ஆர்டிகல் 51 இருக்குது. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது உலக அளவில் அமைதியை வந்து நிலையாட்டணும், பாதுகாப்பையும் அமைதியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேஷன்ஸ், அதாவது மரியாதைக்குரிய ரிலேஷன்ஷிப் வந்து இரண்டு நாடுகளுக்கு இல்லை நாடுகளுக்கு இடையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் பை அர்பிடேஷன், அதாவது போர் அந்த அடிப்படையில் இல்லாமல் அமைதியாக பேசி முடிவெடுக்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி செட்டில்மெண்ட்ஸ்க்கு இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 வந்து ஆர்டிகல் 51 சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, இந்த ஃபாரின் பாலிசி கொண்டு வரதுக்கான ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அமைதியை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் பாதுகாப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காகவும், நிறையா ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறக்காகவும், உலக அளவில் உலக அமைதியும் அதுக்கு அமைதியை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் எல்லா ஒவ்வொரு நாடுகளையும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான்
இந்த ஃபாரின் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. த புத்தா அட்வொகேட்டட் அவாய்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் பீஸ்ஃபுல் மீன்ஸ் டு செட்டில் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ். அதாவது புத்தா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரண்டு நாடுகளுக்கு இல்லைனா ரெண்டு இடத்துக்கு நடுவில் பிரச்சனை வர்றப்போ அது அமைதியின் மூலியமாக நம்ம அமைதியை எடுத்து நம்ம அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத புத்தா சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து ஃபோர்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சஷீல், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட் பஞ்ச் அப்படின்னா ஃபைவ், ஷீல் அப்படின்னா வெர்ஷூஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். த ஃபைவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா வாஸ் சைன்ட் ஆன் 28 April 1954. விச் ஸ்டேட்டட் தட் த டூ கவர்மெண்ட் என்டர்ட் இன்டூ அன் அக்ரிமெண்ட் பேஸ் ஆன் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ். அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, அதுதான் நம்ம பஞ்சஷீல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது ஃபைவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இந்தியா சைட்லேருந்து யார் சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு சைன் பண்ணார். அவங்க சைட்லேருந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ இன் லை அப்படிங்கிறவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ப்ரீமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபைவ் பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரனிட்டி. அவங்கவுங்களோட படை அந்த இது அவங்க ஆட்சிக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும், மியூச்சுவல் நான் அக்ரெஷன் எந்த ஒரு அதாவது சண்டை போடக்கூடாது அந்த மாதிரி ஒரு இது, மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ் அவங்களோட நாட்டுக்குள்ளே எந்த ஒரு அதாவது இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈக்குவாலிட்டி அண்ட் நான் அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். அதாவது ஒரு இப்போ ட்ரேடு வந்து நடக்குது இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடக்கிறப்போ அது வந்து மியூச்சுவலாக ஒரு கோஆப்ரேஷன் பண்ணால் தான் நடக்கும். அதுக்காக மியூச்சுவல் பெனிஃபிட்காக நம்ம வந்து ஒரு கோஆப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டுமே ரெண்டு நாடுகளும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அப்படிங்க சொல்கிறாங்க. த பிரின்சிபல் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் த பேண்டன் டிக்ளரேஷன் சைன் இன் த ஆஃப்ரோ ஆசியன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 1945 இன் இந்தோனேஷியா. இது வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸ் வந்து 1955 நடந்தது. இந்த பிரின்சிபல்ஸ் வந்து அவங்களும் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, அதாவது ஃபாரின் பாலிசியோட பேசிக் டிட்டர்மினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி. இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட அளவு எந்த அளவுக்கு அது பெருசாக இருக்குது, எவ்வளோ பெரிய கண்ட்ரி, எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் அது இருக்குது அப்படிங்கிறதும், அதோடய ஹிஸ்ட்ரி ட்ரெடிஷன் அதெல்லாமே பார்க்குறாங்க. அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் பீஸோட ஒரு தேவை இங்கே என்ன இருக்குது, அதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, மிலிட்ரி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, இன்டர்நேஷன் மில்லியோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இரண்டு நாடு நடுவில் இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பாலிசி இன் 1950s அண்ட் 1960s. அதாவது 1950s அண்ட் 60s நம்மளோட ஃபாரின் பாலிசி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பீரியட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் டூ 1950s அண்ட் 1960s கான்ஸ்டியூட்டட் த மோஸ்ட் ஐடியலிஸ்டிக் ஃபேஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. அதாவது ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபாரின் பாலிசி வந்து ஜவஹர்லால் நேரு வந்து 1950s சிக்ஸ்டீஸ்லேயும் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. த நியூ நேஷன்ஸ் அட் காட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் த லாங் பீரியட் ஆஃப் கொலோனியல் ஸ்ட்ரகிள் ஃபார்ம் தெம்செல்ஸ் இன் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதாவது நம்ம ரொம்ப நாளாக போராடி தான் நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம், அப்படி வாங்கியிருந்தாலும் கூட நமக்கு வந்து ஒரு இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து மெயினாக இதனால தான் வந்து ஃபாரின் பாலிசி அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு, நெசசிட்டி இதனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு யூனியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக், இவங்க ரெண்டு பேர்த்து கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறாங்க. நேரு ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வாஸ் அப்போஸ் டு த ரிவாலரி ஆஃப் த டூ சூப்பர் பவர்ஸ் ஹூ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்டெண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த நியூலி எமர்ஜ் நேஷன்ஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ ஹீ சூஸ் அ பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட் இந்த ஃபேஸ் ஆஃப் பைபோலர் ஆர்டர் ஆஃப் த கோல்டு வார் அண்ட் ட்ரை டு ஃபார்ம் அ தேர்ட் பிளாக் ஆஃப் நேஷன்ஸ் இன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, உலகம் வந்து ரெண்டு பிளாக்காக அதாவது பிரிஞ்சது. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, கோல்டு வார் டைமில் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா ரெண்டாக பிரிஞ்சு அவங்களோட பவர்ஸை வந்து காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ரெண்டு பிளாக் கூடமே சிறாமல் நான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பாத் வந்து சூஸ் பண்ணிடுறாரு.
அப்போ த எய்ம் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஆஃப் த டைம் வாஸ் வேர்ல்ட் கோஆப்ரேஷன் வேர்ல்டு பீஸ் அண்ட் எண்ட் ஆஃப் கொலோனியல் இம்பீரியலிசம் ரேஷியல் ஈக்குவாலிட்டி நான் அலைன்மெண்ட். இவர் இவர் இந்த கொண்டு வந்த நான் அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா உலக அளவோட கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், உலக அமைதிக்காகவும், அண்ட் கொலோனியல் இம்பீரியலிசம் அண்ட் ரேஷியல் அதாவது இந்த இன வேறுபாடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு கோட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ராட்லி நான் அலைன்மெண்ட் மீன்ஸ் நாட் டைங் yourself off with military blocks. It means trying to view things as far as possible, not from the military point of view, though that has come in sometimes, but independently and trying to maintain friendly relations with other countries. The non-alignment அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிலிட்ரி பிளாக் கூட சேர்ந்துட்டு மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து ஒரு நாட்டை அழிக்கணும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. ஒரு முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்ட்ரீஸோடய ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4.4 த நான் அலைன்டு மூமெண்ட்டை நாம் இன் 1961, அதாவது இவர் கொண்டு வந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்குறோம். த டேர்ம் நான் அலைன்மெண்ட் வாஸ் காயின்டு பை வி கிருஷ்ணமேனன் இன் ஹிஸ் ஸ்பீச் அட் த யுனைடெட் நேஷன்ஸ் இன் 1953 வந்து யுனைடெட் நேஷன்ஸில் வி கிருஷ்ணமோகன் அப்படிங்கிற ஒரு பேசுகிறப்ப தான் இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற வேர்டே அவருக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாரு. நான் அலைன்மெண்ட் ஹேஸ் பீன் ரிகார்ட் அஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இட் எய்ம் டு மெயின்டைன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ் பை நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலைன்ஸ். இட் வாஸ் அ லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் குரூப்பிங் ஆஃப் கண்ட்ரீஸ் இந்த மல்டிலேட்ரல் ஃபோரா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எய்ம் இது எதுக்காகனா நேஷனல் அளவில் வந்து இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ் பட் நாட் ஜாயினிங் மை மிலிட்ரி அலைன்ஸ். அதாவது உலக அளவில் வந்துட்டு இந்த ஃபாரின் பாலிசிக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் இருக்கணும், நாட் பை இந்த மிலிட்ரி மூலியமாக கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த நான் அலைன்டு மூமெண்ட் வாஸ் ஃபார்ம்டு வித் அ மெம்பர்ஷிப் ஆஃப் 120 கண்ட்ரி. இந்த நான் அலைன் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 கண்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 17 ஸ்டேட்ஸ் ஹேஸ் அப்சர்வர்ஸ் அண்ட் 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். 17 ஸ்டேட்ஸ் வந்து அப்சர்வர்ஸ் ஆகும், 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து இந்த நாம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வருது. நான் அலைன் கண்ட்ரிஸ் ஹவ் பின் சக்ஸஸ்ஃபுல் இன் எஸ்டாப்ளிஷிங் ஏ ஃபவுண்டேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் எமாங் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். அனதர் நோட் வர்த்தி ஃபேக்ட் இஸ் தட் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் மூமெண்ட் டு அ எக்கனாமிக்கல் மூமெண்ட். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. லேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த நாம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ஒரு எக்கனாமிக்கல் மூமெண்ட்டாக மாறிடுச்சு. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் உள்ள ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்காக இதெல்லாம் வந்து இது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா அண்ட் டிட்டோ ஆஃப் யூகோஸ்லோவியா அண்ட் அசார் ஆஃப் எகிப்து, சுக்கார்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் குவாமி ஆஃப் நியூக்வரா ஆஃப் குவாமி நியூக்மர்வா அப்படிங்கிறவங்க கானா அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பேர் சேர்ந்து இவங்க எல்லாருந்தும் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் நாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நாம் அப்படிங்கிற இந்த நான் அலைன்மெண்ட் இந்த மூமெண்ட்டை வந்து அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டியூரிங் கோல்டு வார் எரா. கோல்டு வார் நடந்த டைமில் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரான் ராஜஸ்தான். ராஜஸ்தான் நடந்த ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் அதுதான் அந்த பிக்சரில் இருக்கு. த நான் அலைன்மெண்ட் ரூல்ஸ் டிட் நாட் ப்ரிவெண்ட் இந்தியா ஃப்ரம் என்டரிங் இன் டு அலைன்மெண்ட் வித் த சோவியத் யூனியன் பை த இண்டோ சோவியன் ட்ரீட்டி ஆஃப் 1971. அதாவது இந்த நான் அலைன்மெண்ட் இதில் நம்ம இருந்தாலுமே கூட இந்த சோவியத் யூனியனில் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, அந்த ட்ரீட்டியில் சைன் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அது வந்து இண்டோ சோவியன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி 1971 கொண்டு வந்திருக்காங்க. தென் இந்தியா எம்பார்க்ல வந்து சப்ஸ்டேனியல் ப்ரோக்ராம் ஆஃப் மிலிட்ரி மாடரைசேஷன் இன் 1974. இந்தியா ஆல்சோ கண்டக்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரான் அண்டர் சப்டேரியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு சைனாஸ் நியூக்ளியர் டெஸ்ட் இன் 1964 அட் லாப்னோர். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1974 நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு ஒரு இதோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, சைனா வந்து 1964 லாப்னோர் அப்படிங்கிற இடத்துல ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ரியாக்ஷனாகவும் இதை வந்து பொக்ரானில் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன் டிட்டர்மைன் த ஃபாரின் பாலிசி டீல்ஸ் எட் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி வாஸ் பேஸ் ஆன் செட்டன் வெல் டெவலப் டிஃபைன்டு பிரின்சிபல்ஸ். அதாவது வேற எந்த கண்ட்ரிஸ் நிறையா
பாலிசிஸை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு பிரின்சிபல்ஸை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. திஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் மியர் ஐடியலிஸ்டிக் பட் ப்ராகமஸ்டிக் டூ. இந்தியா காட் ஹர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இன் த ஆஃப்டர் மந்த் ஆஃப் டிசாஸ்ட்ரிய செகண்ட் வேர்ல்டு வார். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த அதாவது நம்ம ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல் வந்து ஐடியலிஸ்டிக்காக இல்லைனாலும் கூட அது வந்து ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்தியா பார்த்திங்கன்னா ஈவன் தான் ஃப்ரீடம் வாங்கியிருந்தாலுமே கூட அவங்களோட பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் பவர்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா ஹேட் பீன் ரிடீம்டு ஃப்ரம் அக்யூர் பாவர்ட்டி இல்லிட்ரஸி, அதாவது படிப்பறிவு இல்லாமல் ஏழ்மையை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் அவர் நியூ நேஷன் குட் நாட் அஃபோர்ட் டு மிலிட்ரி என்டாகில்மெண்ட்ஸ் அண்ட் மிலிட்ரி அலைன்ஸ். அதனால் வந்து நம்ம மிலிட்ரி இராணுவ சம்மந்தப்பட்ட படைகளை அதிகமான கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் இந்தியா ஹேட் டு டிஃபிட் இட்ஸ் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அண்ட் அட் த சேம் டைம் எவால்வ் அண்ட் என்ஃபோர்ஸ் மீன்ஸ் டு ஸ்லாவைஸ் அண்ட் நேஷன் ஃப்ரம் பேக்வர்ட்னஸ். அதாவது டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை வந்து மீறி போய் நம்ம இந்தியாவை வந்து முன்னாடி எடுத்துக்கொண்டு போகிற நிலைமையில் முன்னாடி பின்னாடி இருந்து முன்னாடி இழுத்துட்டு போகணும் அந்தளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவாய்டன்ஸ் ஆஃப் மிலிட்ரி பிளாக்ஸ் வாஸ் நாட் தென் நாட் அன் ஆப்ஷன் பட் அ நெசசிட்டி. அதாவது நம்ம இந்த மிலிட்ரி அந்த மிலிட்ரி பிளாக்ஸ் இருக்குல்ல சோவியட் யூனியன், இந்த மிலிட்ரி பிளாக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிடையாது, நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாமல் ஒரு நெசசிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் அலைன்ஸ் இட் நாட் நியூட்ரலிட்டி பட் த ஃப்ரீடம் ஆஃப் நேஷன்ஸ் டு டிசைட் ஆன் இஷ்யூஸ் இண்டிபெண்டன்ட்லி. நான் அலைன்ஸ் இட் நாட் மீன் டி மிலிட்டரைசேஷன் ஆஃப் நேஷன்ஸ், இட் வாஸ் மென்ட் டு என்ட்யூர் டி எக்ஸ்கலேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் டென்ஷன் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். இட் என்னேபிள் இந்தியா டு கான்சன்ட்ரேட் ஆன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியா வித்ஸ்டுட் டூ வார்ஸ் வித் பாகிஸ்தான் டியூரிங் திஸ் பீரியட். இந்தியா கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட இரண்டு போர்கள் வந்து இந்த டைமில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஸ்டாரியஸ் சின்னோ இந்தியா கான்ஃப்ளிக் உட் நாட் மேக் நான் அலையன்ஸ் அன்பிராக்மேட்டிக் அண்ட் இட் ரிவீல்டு இன் அக்வடன்சி இன் மிலிட்ரி பில்டப். ஈவன் வித் ரிகார்டிங் த நான் அலையன்ஸ் இந்தியா குட் enormously strengthen our defense system and could become a nuclear power. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை அதிகம் பண்ணி அவங்க நியூக்ளியர் பவர் அதை வந்து அதிகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஸ் ஆர் ஃபால்ஸ் இன் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி எக்ஸிக்யூஷன்ஸ் ஹவ் பின் அட்ரஸ் டைம் அண்ட் எகைன் பட் இந்தியா பேசிக் பாலிசி ஆஃப் நான் அலைன்ஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ். அதாவது இது வரைக்கும் இந்த ஃபாரின் பாலிசியில் நிறையா ஃபால்ஸ் இருந்து அதை மாற்றி அமைச்சிருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவோட பேசிக் பாலிசி ஆஃப் நான் அலைன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அது வந்து ஃபோர்ஸில் தான் இருக்குது, லைனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நேம் இஸ் மீன் ஃபார் மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் எமாங் நேஷன்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் ப்ரோக்ரஸ். இந்த நேமோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியும் வளர்ச்சியும் கொண்டு வரக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் பாலிசி ஸ்டான்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் த காஸ் ஆஃப் டீகாலனைசேஷன், அதாவது டீகாலனைசேஷன் ஆன அந்த காஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்டாண்ட்ஸ் ஆப்போனண்ட் ஆஃப் த அப்பரண்ட் ரெஜிம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த இந்த ரெஜிமுக்கு வந்து ஒரு ஆப்போனண்ட்டாக இருந்து இருக்காங்க. அக்செப்டட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ், அதாவது அதாவது மிலிட்ரி அதாவது இந்த செக்யூரிட்டி மிலிட்ரி இருக்காங்க இல்லையா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸில் வந்து நம்ம எந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் பாலிசியில் தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட்ஸ் இந்த 1990s அண்ட் 20th century அப்படின்னு பார்க்கலாம். New development in the 1990s and 20th century. During the 1990s, along with the fall of Soviet Union, a new global economic order emerged with the support of Western powers. அதாவது 1990s-ல வந்து சோவியத் யூனியன் போனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எக்கனாமிக் ஒரு ஆர்டர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா வித் சப்போர்ட் ஆஃப் வெஸ்டர்ன் பவர்ஸ்லேருந்து வந்துச்சு. யூனிபோலார் வேர்ல்டு அலாங் வித் த எமர்ஜிங் நியூ எக்கனாமிக் ஆர்டர் கம்பீல் த நேஷன்ஸ் இன்க்ளூடிங் இந்தியாஸ் டு ரிவைஸ் ஏர் ஃபாரின் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். இந்தியா என்டர் இன்டு பேக்ஸ் வித் குளோபல் எக்கனாமிக் ஃபார்ம் அண்ட் என்டர்ட் இன்டு பைலேட்டரல் ட்ரைலேட்டரல் மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு எக்கனாமிக்
ஒரு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இதுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்குள்ளே போகிறாங்க, ஜிஏடிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் என்டர் இன்டூ பார்த்தீங்கன்னா பைலேட்ரல், ட்ரைலேட்ரல், மல்டிலேட்ரல் சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்டிஸ்குள்ளே போய் சைன் பண்ணுறாங்க. திஸ் ஷிஃப்ட் இன் இந்தியாஸ் பாலிசி மேனிஃபெஸ்டேட்டட் இன் வேரியஸ் வேஸ் சச்சஸ் பெட்டர் ரிலேஷன் வித் சைனா, அதுக்கப்புறம் செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அண்ட் போக்ரான், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ப்ரோக்யூர்மெண்ட் ரிலேஷன் வித் இஸ்ரேல், எனர்ஜி டிப்ளமசி வித் அரப் கண்ட்ரீஸ் அண்ட் ஈரான், அக்ரிங் டு யூஎஸ் நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம், அண்ட் இந்தியாஸ் ஓட் அகேன்ஸ்ட் ஈரான் அட் த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. அதாவது இதெல்லாம் வச்சு இவங்க வந்து இதை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வேற அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணது மூலிமா இதெல்லாமே வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாமே வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு விஷயம் அஞ்சாறு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்த ரீஅர்ஜென்ட் 21st century, the structure of the international system has changed. உலகளவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடுச்சு. த ஃபார்மோஸ்ட் டாஸ்க் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இஸ் டு என்னேபிள் த டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. பை திஸ் வி மீன் மேக்கிங் பாசிபிள் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமி அண்ட் சொசைட்டி வைல் ப்ரோக்ராமிங் அவர் வேல்யூஸ் ஆஃப் ப்யூரலிசம். From a foreign policy perspective, economic prosperity is now seen as a key to India's attainment of the great power status. அதாவது இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஃபாரின் பாலிசி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஏற்படுத்தணும், அதாவது சின்ன அளவுலேருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அ ஃபாரின் பாலிசி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் இஸ் நவ் சீன் அஸ் அ கீ, அதாவது எக்கனாமிக் அளவில் நம்ம பெருசாக இருக்கப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு கிரேட் பவர் ஸ்டேட்ஸ் வந்து நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த ஃபாரின் பாலிசி ஒரு முக்கியமான இடமா இருக்குது. At present, our foreign policy acts as a means to generate inward investment. நம்மளோட ஃபாரின் பாலிசியில் பார்த்தீங்கன்னா இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து நம்ம ஊருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபாரின் பாலிசி. இட் வில் பி ஃபெசிலேட்டட் பை என்ஹான்சிங் ரீஜனல் கோஆப்ரேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் சவுத் ஏஷியா. அதாவது பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஃபெசிலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் ஸ்டெபிலிட்டி இன் சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட ஒரு ரீஜனல் கோஆப்ரேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கிற மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. India has adjusted to meet the needs of intensified economic engagement with the world. India pathina oralavuk adjust panni world level la pathina and the economic engagement ku konjam nama vandu adjust panni porom abdinga maari solirukanga. It is designed to meet the needs of increasing flow of capital, technology, ideas and innovation for our development and our re-emergence as one of the world leading economies. அதாவது நம்ம வந்து இப்போ போகிறதா நம்ம வந்து ரீஎமர்ஜென்ஸ் ஆகிட்டு இருக்கோம், அது வந்து வேர்ல்ட்ஸ் லீடிங் எக்கனாமிஸில் நம்மளும் ஒருத்தராக இருக்கும். திஸ் கன்சிஸ்ட் ஹை எக்கனாமிக் க்ரோத் இன் திஸ் பீரியட் ஹேஸ் நாட் ஒன்லி ஹெல்ப்டு எம்பவர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிட்டிசன்ஸ் பட் ஹேஸ் ஆல்சோ லீட் டு இன்க்ரீஸ் எங்கேஜ்மெண்ட் ஆஃப் இந்தியா வித் அவுட் சைடு வேர்ல்டு. அதாவது அவுட் சைடு வேர்ல்டு கூட இந்தியா பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எங்கேஜ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா India engages with current global subjects and articulates international policies in order to gain a promote place and makes its presence felt in global scale. அதாவது இந்தியா வந்து உலகளவில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற நிலை காட்டுறதுக்காக அதிகமான குளோபல் சப்ஜெக்ட்ஸில் எங்கேஜ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் ஜாயின் நியூ குளோபல் குரூப்ஸ் லைக் அந்த மாதிரி புதுசு புதுசாக உலகளவில் ஏற்பட்ட குளோப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பு, அப்புறம் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இது ஒன்று, பிரிக்ஸ் ஒன்று, இப்சா அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்லேயும் அவங்க வந்து எங்கேஜ் ஆகிருக்காங்க. விஸ்கியூஸ் மோர் ஸ்கோப் ஃபார் இந்தியா டு பிளே அ லார்ஜ் ரோல் இன் குளோபல் அஃபேர்ஸ். இதனால் பார்த்தீங்கன்னா உலகளவில் நம்ம அதிகமான ஒரு ரோல் பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் குளோபல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் இஸ் மிலிட்ரி மாடர்னைசேஷன் அண்ட் மெரிடைம் செக்யூரிட்டி நியூக்ளியர் பாலிசி. அதாவது பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரி பார்த்தீங்கன்னா பழைய லெவலில் இருந்து இன்னும் மாடர்னைஸ் பண்ணுறது, மெரிடைம் செக்யூரிட்டி அண்ட் நியூக்ளியர் பாலிசி மாதிரி நிறையா பாலிசிஸ்க்கு நமக்கு ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. India's emerges as a major voice in global decision making and management. உலகளவில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்தியாவோட ஒரு முடிவு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவாக நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The response of our policy makers at economic, political and strategic level have enabled India to emerge as a potential great power through it faces enormous developmental challenges. அதாவது பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் எந்த ஒரு பாலிசி கொண்டு வரணும் பாலிசி மேக்கர்ஸாக நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் சேஞ்சஸ் இன்க்ளூட் சஸ்டைனிங் த இந்த சேஞ்சஸ் மூலிமா வந்து கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத் ரேட்டை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணி அதை அதிகமாக கொண்டு போகலாம். என்ட்யூரிங் எனர்ஜி அண்ட் செக்யூரிட்டி நான் மிலிட்ரி இஷ்யூஸ் அப்படிங்கிற பார்க்க பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், எனர்ஜி செக்யூரிட்டி, காம்படிஷன் ஃபார் அ ஸ்கார்ஸ் ரிசோர்ஸ், ஃபுட் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி, பேடமிக்ஸ் அண்ட் மைக்ரேஷன், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சேலஞ்சிங்காக இருக்க கண்டிஷன் நம்ம எப்படி இருக்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோ நியூமஸ் அண்ட் ஃபார்மிடபிள் திஸ் சேலஞ்சஸ் ஆர் நாட் பிஹைண்ட் த ரீச் ஆஃப் இந்தியா பாலிசிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதெல்லாம் எவ்வளோதான் இருந்தாலுமே கூட இது எதுவுமே நம்ம இந்தியா பாலிசிக்கு மேலே போனது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியா ஃபாரின் பாலிசியோட பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட், அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ், டிசார்மெண்ட், ஃபாஸ்டரிங் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ், சால்விங் கான்ஃப்ளிக்ஸ் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன் ஆஸ் பர் த பிரின்சிபல் ஆஃப் நாம், ஈக்குவாலிட்டி இன் கண்டக்டிங் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், ஆன்டி காலனிசம், ஆன்டி இம்பீரியலிசம், ஆன்டி ரேசிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்தியன் ஃபாரின் பாலிசியோட பேசிக் கான்செப்ட்ஸு. பாலிசி ஆஃப் டிசார்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் ட்ரெடிஷன் அண்ட் நேஷன் எந்தோஸ் இஸ் டு ப்ராக்டிஸ் டிசார்மெண்ட் ஆஸ் அ பீஸ் லவ்விங் நேஷன். இந்தியா சாம்பியன்ஸ் அ காஸ் ஆஃப் குவாலிட்டிவ் அண்ட் குவான்டிட்டிவ் டிசார்மெண்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங். அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியோட தான் நம்ம எடுப்போம் அண்ட் பீஸ் லவ்விங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் குளோபல் proliferation has been dominant theme of India's nuclear policy. So India supported UN disarmament program. Indian nuclear program in 1974 and 1998 is only done for strategic purpose. அதாவது நம்ம ஊரில் நடத்தப்பட்ட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அது டெஸ்டிங்காக தான் பண்ணுமே தவிர எந்த நாடுக்கும் நாங்கள் பாதிப்பு அதனால் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஷுர் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. வித் த சப்போர்ட் ஆஃப் யூஎன் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. த டூ தீம்ஸ் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் டாக்டரின் பார்த்தீங்கன்னா நோ ஃபஸ்ட் யூஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கிரெடிபிள் மினிமம் டிசார்டன்ஸ், அதாவது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் டிசைடட் நாட் டு யூஸ் நியூக்ளியர் பவர் ஃபார் ஆஃபென்சிவ் பர்பஸ் அண்ட் வுட் நெவர் யூஸ் எகேன்ஸ்ட் எனி நான் நியூக்ளியர் ஸ்டேட். இண்டோ யூஎஸ் சிவிலியன் நியூக்ளியர் டீல் மேக்கர்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு அஃபென்சிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம அதாவது அஃபென்சிவ் பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நியூக்ளியர் பவர் அந்த பவர் இல்லாத கண்ட்ரிஸ் மேலே நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதோட பாலிசியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்க்கு சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்க் இஸ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் 8 கண்ட்ரீஸ் தட் ஆர் ப்ரைமரி லொக்கேட்டட் இன் சவுத் ஏஷியா. த சார்க் பாலிசிஸ் எய்ம் டு ப்ரமோட் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் கலெக்டிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் எமாங் த கண்ட்ரீஸ் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் டு அக்சலரேட் சோஷியோ கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இன் த ரீஜன். அதாவது இது பார்த்தீங்கன்னா சார்க் அப்படிங்கிறது ஒரு 8 கண்ட்ரீஸுக்குள்ளே கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டன், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அண்ட் மால்டிவ்ஸ், இந்த மாதிரி ஒரு 8 கண்ட்ரீஸ் சேர்ந்து அந்த சார்க்கில் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு ரீஜனல் கோஆப்ரேஷனோடு இருந்து மியூச்சுவல் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா சார்க் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, சார்க் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் வாஸ் செட் அப் இன் நியூ டெல்லி. இது ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. த சென்டர் இஸ் அ ஸ்லீக் பாடி ஆஃப் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் ஆன் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சவுத் ஏஷியா. இது பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் எந்த ஒரு டிசாஸ்டர் நடந்தாலும் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சென்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்க் சேட்டலைட் இஸ் அஸ் ப்ரப்போஸ் கம்யூனிகேஷன் கம் மெட்ரலாஜி சேட்டலைட் பை இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஃபார் சார்க் ரீஜன். அதாவது இஸ்ரோலேருந்து ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான க்வெஸ்சன், கம்யூனிகேஷன் கம் மெட்ரலாஜி சேட்டலைட் அதோட பேர். இது எதுக்காக அப்படின்னா சார்க் ரீஜனை வந்து ஒரு கண்காணிப்பில் வைக்கிறக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும், டிசாஸ்டர் ஏதாவது வரப்போதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டன், இந்தியா, நேபாள், மால்டிவ்ஸ், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா, இதெல்லாமே இதெல்லாம் மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபாரின் பாலிசி இந்த இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் கேர்ஃபுல்லி ஃபார்முலேட் பை த நேஷன் ஃபார் மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ். ஃபாரின் பாலிசி அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபார்முலேட்டட் ஒரு பாலிசிஸ் ஒரு பிரின்சிபல்ஸும் கூட வச்சுக்கலாம். எதுக்காகனா, அனதர் கண்ட்ரிஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காக. டிப்ளமேசி அப்படிங்கிறது இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஃபாரின் பாலிசி ஆஃப் அ ஸ்டேட். டிப்ளமேசி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஃபாரின் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறது அந்த டிப்ளமேசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, காண்டெம்பரரி கண்டெஸ்ட் சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் இந்தியன் ஃபாரின் பாலிசி. அதாவது இந்தியன் ஃபாரின் பாலிசியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அண்ட் கண்டினியூட்டி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரியரைட்டிசிங் அண்ட் இன்டெகிரேட்டட் நேபர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஹேஸ் ஆல்வேஸ் ரிகார்டட் த கான்செப்ட் ஆஃப் நேபர்ஹுட் ஆஸ் ஒன் ஆஃப் வைண்டிங் கான்செட்ரிக் சர்க்கிள்ஸ் அரவுண்ட் த சென்ட்ரல் ஆக்சஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சரல் கம்யூனாலிட்டிஸ். India gives political and diplomatic priority to her immediate neighbors on the Indian Ocean islands such as Maldives. India பார்த்திங்கன்னா, நம்மளோட நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ்க்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. This centrality of neighbors in India's foreign policy stems from the clear understanding that a peaceful periphery is essential for India to achieve her மல்டிஃபேரியஸ் டெவலப்மெண்டல் கோல்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்க நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ப்ரொவைட்ஸ் நேபர்ஸ் வித் சப்போர்ட் அஸ் நீட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிசோர்ஸ். அதாவது நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிசோர்ஸ் மூலயமா சரி, எக்யூப்மெண்ட், ட்ரைனிங், எஜுகேஷன் எல்லா லெவலையும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிரேட்டர் கனெக்டிவிட்டி அண்ட் இன்டெகிரேஷன் இஸ் ப்ரொவைடட் ஸோ ஆஸ் டு இம்ப்ரூவ் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ், பீப்புள், எனர்ஜி, கேபிட்டல், இன்ஃபர்மேஷன். அதாவது அதிகமான கனெக்டிவிட்டி இருக்கப்போ பார்த்திங்கன்னா, நம்மளால் குட்ஸையும் பீப்புள், எனர்ஜி, கேபிட்டல், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக ப்ரொவைட் பண்ண முடியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பிரிட்ஜிங் டிப்ளமேசி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஹேஸ் டு லிவர்ஜ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் ஃபார் இந்தியாஸ் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட். திஸ் இன்க்ளூட்ஸ் இம்ப்ரூவிங் டெக்னாலஜிக்கல் ஆக்சஸ், சோர்சிங் கேபிட்டல், கெய்னிங் மார்க்கெட் ஆக்சஸ் அண்ட் செக்யூரிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். அது பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் எதுக்காக வச்சிருக்கா, எதுக்காக அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவோட டொமஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ணணும். அதாவது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும், அதாவது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ கிராஜுவல் ட்ரான்சேக்ஷன் ஃப்ரம் லுக்கீஸ் டு ஆக்டீஸ் பாலிசி. அதாவது ஒரு லுக்கீஸ் டு ஆக்டிஸ் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிகின் வித் நார்த் ஈஸ்ட் இந்தியா. அதாவது பார்த்திங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்கிறது நம்மளோட நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மியான்மர் இஸ் அவர் லார்ஜ் லேண்ட் பிரிட்ஜ் டு த கண்ட்ரிஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா,